சந்திப்பதில் நான் கற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. தேவாதி தேவன் இந்த நாளிலும் காலை வேளையிலே நம் ஒவ்வொருடும் கூட தம்முடைய வார்த்தையிலிருந்து இந்த ஆவிக்குரிய சுற்றின் நிகழ்ச்சி மூலமாய் பேசுவாராக. இன்றைக்கும் மாதத்தின் கடைசி நாளாக இருக்கிறபடினால் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்பதற்கு, தினமும் ஜெபிப்பதற்கு, சபையிலே வந்து ஜெபிப்பதற்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு விசேஷமாக இந்த நாளிலே நன்றியை செலுத்துங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளிலே அவர் மகிமை அடைவார். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம், நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த அதே வசனம், ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆகவே நாம் பார்க்க போகிறதான காரியம் என்னவென்றால், இந்த பகுதியிலே பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகியது. நாம் ஏற்கனவே இப்போ நேற்றைய தினத்தில் கூட நாம் பார்த்ததான காரியம், இந்த மிதமிஞ்சிய கிருபையை பேசுகிறவர்கள் பேசுகிறதான காரியம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறதான காரியம் அதுதான், பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆகவே அவர்கள் கற்றுத்தருகிறதான காரியம் என்னவென்றால், பாவம் பெருகிற இடத்தில்தான் கிருபை அதிகமாக பெருகிறது. ஆகவே உனக்கு அதிகமாக கிருபை வேண்டுமானால் நீ அதிகமாக கிருபை செய், பாவம் செய் என்று சொல்லி அவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் அதிகமாக அதிகமாகத்தான் அந்த இடத்திலே கிருபை பெருகும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகமான பாவத்தை நாம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் கிருபை பெருகும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்கிறதான வசனம் எதை குறிக்கிறது என்றால், மனிதனுடைய பாவம் மிக அதிகமாக இருந்தது, அது தேவனை தரிசிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தது. 400 வருடங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையே கடந்து வராமல் இருந்த தரிசனம் இல்லை. நாம் இருண்ட காலம், கிறிஸ்தவத்தின் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருண்ட காலம் என்று சொல்லி நாம் அந்த காலத்தை சொல்லுகிறோம் அல்லவா. 400 வருடங்கள், 400 நூற்றாண்டுகள் தேவனிடத்திலிருந்து எதுவுமே இல்லாத அந்த காலத்திலே பாவம் அதற்கு முன்பதாக மிகவும் அதிகமாய் பெருகி இருந்த வேளையிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போல தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக தந்தாரே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி. பாவம் அதிகமாய் பெருகி தேவனை தரிசிக்க முடியாதபடிக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு சுவராக பாவம் நின்றது. ஆனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்து தம்முடைய கிருபையை அந்த பாவத்தை காட்டிலும் அதிகமாய் பெருக பண்ணினார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறதே ஒழிய, நீ பாவம் அதிகமாய் செய்ய செய்ய உன்னுடைய வாழ்க்கையில கிருபை அதிகமாய் பெருகும் என்று சொல்லவில்லை. உனக்கு அதிகமாக கிருபை வேண்டுமா? நீ அதிகமாக பாவம் செய் என்று சொல்வது முட்டாள்தனம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்கிற ஒவ்வொருவனும் நரகத்திற்கு செல்வான் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பாவத்தை நாம் அதிகமாய் செய்வதனால் நமக்கு எந்த பலனும் கடந்து வரப்போவதில்லை, தேவனுடைய அன்பு பெருகப் போவதில்லை, தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற கிருபை பெருகப் போவதில்லை, நாம் பரலோகத்திற்கும் செல்லப் போவதில்லை. பாவம் நம்மை அழிக்கும், நித்திய மரணத்தை கொண்டு வரும். ஆனால் அதிகப்படியான பாவம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இருந்தது. அவரிடத்தில் வந்து அதிகப்படியான, அவர் இறங்கி வந்த பொழுது வந்த அதிகப்படியான கிருபை அந்த பாவத்தை மூடினது, அதை மறைத்தது, அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்தது. ஆகவே பாவம் செய்கிறவன் நிச்சயமாக நரகத்திற்கு செல்வான். அதிக பாவம் அதிக கிருபையை கொண்டு வராது. ஆமென்.